ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூல் ஃப்ரம் த்ரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வரலாறு தொடர்பான ஒரு ஃபுல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் பாலிட்டி தொடர்பான விஷயங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பு இப்போ வந்து குரூப் டூக்கு, குரூப் ஒனுக்கு, குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களாம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ சமச்சீர் புத்தகத்தில் எந்தெந்த லெசன்லாம் வந்து அவங்க படிக்கணும், எந்த லெசன்லாம் வந்து ஒமிட் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு படித்தா நல்லாயிருக்கும், எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த வகையில் படித்தா நடக்கும், எதெல்லாம் புக் பேக் படிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி தொடர்பான வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காத டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இந்தியன் பாலிட்டி ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ இருக்கு, அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் பார்த்தினா, யூனிட் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு, அதாவது இந்தியன் ஹிஸ்டரி சொல்லலாம் பாத்தீங்களா. ஸோ இந்தியன் ஹிஸ்டரி பொதுவாக வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க, அதாவது ஓல்டு ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி. இது இந்தியன் ஹிஸ்டரின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, ஓல்டு ஹிஸ்டரி அதாவது பழங்கால இந்திய வரலாறு குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா எதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்த ஆர்டரில் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஏன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது, இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம படித்தா தான் நமக்கு வந்து மைண்டில் புரியும் சரிங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது, இதுலேருந்து அதிகமான கேள்வின்னு சொல்லிட்டு நம்ம அந்தமாரி படித்தா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து அது ஒரு லெசனாக மட்டுமே இருக்குமே தவிர ஒரு கதையாகவோ இல்லை உங்கள் மைண்டில் பதிஞ்ச விஷயமாவோ இருக்காது சரிங்களா. ஏன்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே வந்து ஹிஸ்ட்ரியாக இருக்கணும், நேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கும், இது ரெண்டுமே வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ஆர்டர் படி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் சரிங்களா. அப்படி ஆர்டர் படிக்காம நீங்க அங்கங்க வந்து இப்ப டக்குனு வந்து முகலாயர் படிக்கிறது, திடீர்னு பார்த்தா விஜயநகர் பாமணி பேரரசு படிக்கிறது, அப்புறம் சிந்து சமநாயகம், அப்புறம் குப்தர்கள் சொல்லிட்டு மாத்தி மாத்தி படிக்கும் போது அந்த கண்டினியூட்டி நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படின்னும் போது இந்த ஆர்டர் படி படிச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய ஆர்டர் நீங்க படிச்சா போதும், அது வந்து 6-10 படிக்கணுமா இல்ல 6-12 படிக்கணுமான்றது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்திய வரலாறு, இந்திய வரலாறு அப்படின்னும் போது நம்ம இந்தியாவுக்கு வந்து அதாவது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி நம்ம இந்தியர்கள் எப்படி இருந்தாங்க, ஓகேவா, நம்ம இந்தியான்ற ஒரு அமைப்பு வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு 1498 வராங்க பார்த்தீங்களா. ஸோ அது வருவதற்கு முன்னாடி அந்த வரலாறு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்திய வரலாறு அப்படின்றது எதுலேருந்து சாப்பிட்டோம்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம், நம்ம இந்தியா வந்து உலக மக்களிடையே வந்து பிரபலமடைத்த காரணமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேங்களா. அதாவது வந்து 1920 வரைக்குமே வந்து இந்திய வரலாறுக்கு வந்து ஒரு அடித்தளம் வந்து எதுவுமே கிடையாது. 1920 அப்புறம் தான் வந்து ஆங்கிலேயர்களை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் தண்டவாளம் போடும்போது தான் பழங்கால தொல்பொருள் ஆய்வுகள்லாம் வந்து நிறைய பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு நாகரிகம் வந்து இருக்கு. அது வந்து மெசபடோமியா, சுமேரியா போன்ற நாகரிகளோட அந்த காலத்தில் வந்து இதுவும் வந்து ஒரு நாகரிகமாக இருந்திருக்குன்ற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு சரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வரலாறு தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து பழங்கால வரலாறு இருந்தாலுமே இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக கொடுத்தது வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேவா. அதில் இருந்தால் நமக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழங்கால வரலாறு, அப்புறம் புதிய கற்காலம், பழைய கற்காலம், இரும்பு காலம், செம்பு காலம், வெங்கன் கலவரம், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தேவை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் படிக்கணும், ஓகேவா. நான் போயிச்சிங்க ஏன்னா 6th புக்கில் ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பாடம் இருக்கும், வரலாறு என்றால் என்ன, பழங்கால வரலாறு, அந்த ரெண்டு லெசன் நீங்கள் படிக்க தேவை, ஸ்ட்ரெயிட்டாக சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்கும், அது வந்து 6th புக்கில் ஃபஸ்ட்டு டைம்லேயே இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக சரிங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிட்டவுடனே அடுத்து என்ன படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள், ஓகேவா. ஸோ குப்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிங்களா, குரூப் 1 இருந்து டிஎன்பிசி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே ஜிகே டாபிக் எல்லாமே வந்து கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வரலாறுன்னு ஒரு டாபிக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், இதை தாண்டி நீங்கள் எதையும் படிக்க தேவையில்லை சரிங்களா. அந்த லெசனை கூட நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2 மட்டும் இல்லை. ஸோ ஜிகே டாபிக்ஸ் டிஎன்பிசி வந்து ஜிகே டாபிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துன்னா அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரியும் கண்டிப்பாக வரும் அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரி தொடர்பான எல்லா விஷயமே இதிலே உங்களுக்கு கவர் ஆகிடும், ஓகேவா. அடுத்து நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை படிச்சுட்டு குப்தர்கள் படிக்கணும். குப்தர் வந்து 6th புக்கில் 3rd டைமில் இருக்குது, 3rd பருவத்தில் இருக்குது. அப்போது 2nd டைமில் நீங்கள் படிக்கிறது எதுவுமே இருக்காது, அந்த பழங்கால பண்டைய நாகரிகம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் படிக்க தேவை, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு இயல்புகளில் வந்துடும் அந்த டாபிக் சரிங்களா. அடுத்து வந்து டெல்லி சுல்தானியம், டெல்லி சுல்தானியம் வந்து குப்தர்கள் இருக்கு, இந்துக்கள் இருப்பாங்க. டெல்லி சுல்தானியம் ஆட்சி காலத்தில் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயன்ற பாருங்க எப்படி சொல்லுது, முஸ்லீம்கள் வந்து வருவாங்க. ஸோ முஸ்லீம்கள் வந்து மிகப்பெரிய ஆட்சி வந்து ஒரு 5 வம்சம் வந்து இதில் வரும் சரிங்களா. அகீது சைலோ அப்படின்னு சொல்லுவாங்க, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், அந்த 5 வம்சம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. டெல்லி சுல்தான்கள் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் கண்டிப்பாக படித்தாலும் குப்தர்களும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள், இவங்கள வந்து முஸ்லீம்கள் தான். ஸோ டெல்லி சுல்தானை அழிச்சிட்டு வந்தவங்க தான் வந்து முகலாயர்கள். அப்போ டெல்லி சுல்தானும் இதுவும் வந்து கண்டினியூ, இது வந்து இதுக்கப்புறம் இது வரும் சரிங்களா.
அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஆட்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் இருந்தாங்க சரிங்களா. அது முகலாயர்கள் ஒரு பகுதி ஆட்சி செய்யும் போது இவங்க வேறொரு பகுதியில் மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அது மத்திய இந்தியா ஃபுல்லாக மத்திய இந்தியா வட இந்தியாவில் வந்து முகலாயர்கள் இருந்தாங்கன்னா மும்பை மற்றும் கீழே இருக்கக்கூடிய அந்த மும்பை மகாராஷ்டிராவும் கர்நாடகா போன்ற பகுதியில் வந்து மராத்தியர்கள் சிவாஜி கேள்விப்பட்டேன் சத்ரபதி சிவாஜி. ஸோ அவர் வந்து இந்த மராத்திய வம்சத்தை தான் சார்ந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா முகலாயர் கட்டுறது மராத்தியில் நம்ம படிக்கிறாமல் இருக்கும். அப்போ இது மூணுமே வந்து ஒரே கண்டிட்டு இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க. இந்த மூணு டாப்பிக்லேருந்துமே கண்டிப்பாக மராத்தியில் அதிகமாக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. மராத்தியிலும் டெல்லி சுல்தான் வந்து அடிக்கடி வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே முகலாயர்கள் வந்து ஒரு அஞ்சு பேரரசர்கள் இருப்பாங்க. அந்த அஞ்சு பேரரசர் ரொம்ப முக்கியமானவங்க, பாபர், அக்பர், ஹிமாயுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப், ஜஹாங்கீர், ஷாஜகான் சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இந்த ஆறு இளவரசர் மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் முகலாயர் பேரரசில் படிக்க தேவையில்ல. அடுத்து வந்து விஜயநகர் பாமணி பேரரசு, இதில் வந்து ஒரு கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. சரி, விஜயநகர் பாமணி பேரரசு வந்து குரூப் ஃபோர் லெவலில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பாமணி பேரரசு வந்து கேள்வி இல்லாத குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன பாடம் தான். இது ரெண்டு பேரரசு விஜயநகரம் பாமணி. ஸோ விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து பேரரசு, பாமணி பேரரசு வந்து ஒரு முஸ்லீம் பேரரசு. ஸோ அப்படின்னும் போது இது ரெண்டுமே வந்து ரேவா அப்படின்ற ஒரு ஆறு இருக்கும், அந்த பகுதி ஏற்பட்ட ஒரு அந்த பகுதி யார் கைப்படுறதுன்ற ஒரு போட்டி வரும் சரிங்களா. ஸோ அந்த பகுதி கைப்படுறது ரெண்டு பேருக்கும் போட்டி வரும், அதை வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இருக்கும். நான் இப்போ விஜயநகர் பாமணி பேரரசு வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு, நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்து தென்னிந்திய அரசு. ஸோ தென்னிந்திய அரசு அப்படின்னும் போது யார் யார் இதில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். இதில் நம்ம சேரரை பற்றி நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம், ஏன்னா சேரர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க, முக்கியவாசி கேரளாவில் போயிடுவாங்க. ஸோ சேரர்கள் வரமாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய சோழர், பாண்டியர், பல்லவர், இதில் பல்லவர்களும் சோழர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பாண்டியர்களை பற்றி அதிகமான கேள்விகள் இல்லைனாலும் சோழர்களை பற்றியும் அதே மாதிரி பல்லவர்களை பற்றியும் அதிகமான கேள்விகள் இருக்கும். அதாவது அவங்க நிறைய கோயில்கள்லாம், அதாவது இந்த கட்டடக்கலையில் அதான் கேட்பாங்க, கைலாசநாதர் கோயிலை கட்டினது யாரு, மகாபலிபுரம் கடற்கரை கோயிலை கட்டினது யாரு, மகாபலிபுரம் கோயிலை கட்டினது யாரு, அந்த பஞ்சபாண்ட ரதத்தை கட்டினது யாரு, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தொடர்பான விஷயம், சோழர்கள் தொடர்பான விஷயம். ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. தென்னிந்திய அரசுனாலே நமக்கு நிறைய கொடுக்கும், மூணு பேர் யாரு, சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் சரிங்களா. பல்லவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழ வம்சம், இது இதிலே தான் தென்னிந்திய அரசுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரிச்சி. இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுத்தையுமே ஒன்றா படித்தாலே போதும். அடுத்து இந்தியாவின் கல்வி வளர்ச்சி, இதுவும் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில் ஆரம்ப கட்ட கல்வி எப்படி இருந்துச்சு, குருகுல கல்வியாக இருந்துச்சு. அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் போயிட்டு கற்க முடியும். ஸோ அந்த குருகுல கல்வியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த டாபிக் படித்து வச்சுங்க, இதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க சரியா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எட்டு லெசன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எட்டு லெசனை படித்தாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு கேள்விகள் கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு டாப்பிலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டது. ஹிஸ்ட்ரினாலே இந்த எட்டு டாபிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் சரிங்களா. மற்ற நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எட்டு டாப்பிக் நீங்கள் படித்தா போதும். இதுலேருந்து ஆறுலேருந்து ஏழு கேள்விகள் கட்டாயம் ஒவ்வொரு தேர்விலையும் கேட்குறாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு எட்டு டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லெசன் நான் கொடுத்துருப்பேன். இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். இருந்தாலும் இதில் வந்து இது மூணுத்துலையுமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, மூணுத்துல எதனா ஒரு கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த எட்டு லெசனுமே கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே ஒரு கேள்வி வந்து கட்டாயம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த எட்டுமே நீங்கள் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒழுங்காக படிக்கணும். இந்த ஆர்டரில் படிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு சிந்து சம நாகரிகம், அதை முடிச்சுட்டு குப்தர்கள் படிங்க, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் படிங்க, அதுக்கப்புறம் முகலாய பேரரசு, அதுக்கப்புறம் மராத்தியர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர பாமணி பேரரசு, அப்புறம் தென்னிந்திய அரசில் இந்த தென்னிந்திய அரசு பார்த்தா இது ரெண்டுமே கொஞ்சம் தனியாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நம்ம லிங்க் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வருவாங்க. தென்னிந்திய அரசு பார்த்தீங்கன்னா விஜயநகரத்தோடும் போட்டி போட்டிருப்பாங்க, மராத்தியோடும் சண்டை போட்டிருப்பாங்க, முகலாயரோடும் சண்டை போட்டிருப்பாங்க, டெல்லி சுல்தானோடும் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம தென்னிந்திய பேரரசுன்றது எல்லாத்தோட மிங்கிலாகக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக படிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மிர்ஜா வருது சரிங்களா. இந்த ஆறுத்துக்குமே இந்த தென்னிந்திய அரசும் இந்த பிற்கால சோழ பாண்டிய அரசும் வந்து மெரிஜாகும். அதே மாதிரி இந்தியாவின் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு, அது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி அந்த கல்வி முறை எப்படி இருந்துச்சு, இந்த குருகுல கல்வி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தென்னேரி கல்வின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதையும் நீங்கள் படிச்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தா இந்த மூணு லெசன், இந்த மூணு லெசன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி. ஸோ இதில் பாருங்கள் நான் சைட்லேயே கொடுத்துருவேன். மராத்தியில் வந்து செவன்த் புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்குது. அடுத்து விஜயநகர் பாமணி பேசுனா செவன்த் புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்குது. அடுத்து தென்னிந்திய அரசு வந்து சிக்ஸ்த் புக்கில் தேர்ட் டேர்மில் இருக்குது. அதே மாதிரி பிற்கால சோழ மன்ற பாணியில் வந்து செவன்த் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. அடுத்து இந்தியன் கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்குது ஓகே. நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து வெளியே போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, உள்ளே இருக்கிறது வந்து அந்த டேர்ம் செகண்ட் டேர்மாக ஃபர்ஸ்ட் டேர்மான்றது
ஓகேவா. இப்போ நீங்க பார்க்க போற இந்த மூணுமே வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 6th 7th இந்த புக்ல மட்டுமே படிச்சது. ஓகே, இது எல்லாமே வந்து 6th புக்லயும் 7th புக்லயும் இருக்கும். அதே மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாமே 11th புக்லயும் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 8 லெசன், இந்த 8 லெசன் எல்லாமே வந்து 6th டு 7th புக்லயும் இருக்கும். அதே மாதிரி 11th புக்லயும் இருக்கும். 11th ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு தனியா ஒரு புத்தகம் இருக்கும் சரிங்களா. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இது தனியாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை எப்படி படிக்கின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. அடுத்து வந்து இந்த 11th புக்கில் அறவியல், அறவியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து தமிழில் வந்து அறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறவியல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு லெசனை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடியது. இந்த மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு ஆகணும். ஏன்னா இது வந்து குரூப் ஃபோர் லெவலில் நீங்கள் படித்தாலுமே இந்த மூணு லெசன் நீங்கள் கட்டாயம் படிச்சாகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பண்பாட்டின் வளர்ச்சி, தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி. இது வந்து எத்திக்ஸில், அதாவது 11வது வகுப்பு எத்திக்ஸில் 9வது பாடம். ஓகேனா இது 11th எத்திக்ஸில் 9வது பாடமாக இது இருக்குது, தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பண்பாட்டு இயல்புகள், இது வந்து நம்ம சிலபஸே இருக்குது, இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12வது அறவியல் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு லெசனே இருக்குது. இது 12வது அறவியல் புக்கில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமைன்றது பார்த்தீங்கன்னா அதே 12வது எத்திக்ஸ் புக்கில் செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்றது வந்து நம்ம இந்தியன் பாடியிலும் ஒரு வாரி பார்த்துருப்போம், இந்த இந்தியன் ஹிஸ்டரியிலும் வருது. ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்தை படித்தா ரெண்டுமே வந்து அதுக்கும் யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ரெண்டு லெசனுமே இந்தியன் பாலிட்டியில் ஒரு லெசன் வரும், அதையும் நீ படிச்சிங்க, இதையும் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈக்குவல், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% சேமாக இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மூணுமே நீங்கள் படிச்சிட்டா போதும். ஸோ இதுனா இது ஒரு 9, 10, 11, 12 இந்த 12 லெசன் நீங்கள் படித்தாலே போதும், ஹிஸ்டரியில் வந்து ஓவர் ஓகேவா. இந்த 12 லெசன் படித்தாலே ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய 8-9 கேள்வி கேட்பாங்க, அந்த 9 கேள்வி உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 கேள்வி வந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்குறாங்க. அதே மாதிரி குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா 15-18, ஏன்னா இப்போ இந்த குரூப் ஒன்ல வந்து பார்த்தா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 15-18 ஒரு 18 கேள்வி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து இருக்குது சரிங்களா. ஏன்னா இந்தியன் பார்ட்டிக்கு அப்புறம் வந்து அதிகமான கேள்வி வந்து ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி நேஷனல் மவுண்ட்டும் கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சிறப்பு மிக்க இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம குறைந்த பாடத்தை படித்தாலே, ஏன்னா இப்போ இந்தியன் பாடையும் நம்ம ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள் வெறும் 12 பாடம், அதுலேயும் ஃபஸ்ட்டு 8 பாடம் நீங்கள் படித்தாலே போதும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் படிக்க போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கட்டாயம் கேள்விகள் வரக்கூடிய டாபிக். இதெல்லாம் வந்து எப்போனா ஒரு எக்ஸாம்ல, இதில் ஒரு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இது அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க, இது வந்து பார்த்தா வேற ஒரு எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரே எக்ஸாம்லயே சிந்து சாமி தொடர்பான கேள்வியும் வரும், குப்தர்கள் தொடர்பான கேள்வியும் வரும், டெல்லி சுல்தான்கள், முகலாய பேரரசுகள் எல்லாத்துலேருந்து கேள்விகள் வரும். ஸோ அப்படின்னும் போது இந்த ஃபஸ்ட்டு 8 டாப்பிக்கை நல்லா படிச்சுங்க. இதுல இருந்தா முக்கால்வாசி 80% கேள்வி வந்து இந்த 8 டாப்லேருந்தே மட்டும் வந்துடும், மீது 20% தான் இந்த 3 லெசன் வரும். இதை தாண்டி நீங்கள் ஹிஸ்ட்ரி வேறதே படிக்க தேவையில்ல, அப்படி படித்தாலும் அதுலேயே கேள்விகள் வராது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நான் குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறேன், நான் வந்து எந்த அளவுக்கு படித்தா போதும், இப்போ நான் குரூப் டூக்கு படிக்க போகிறேன் நான் எந்த அளவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் லெவல் படிக்க போகிறீங்கன்னா 6-10 இருக்கக்கூடிய, சாரி 6-10 வராது, 6-7 இது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த 8 லெசன் நல்லா தரவாக படிச்சுங்க, ஃபுல்லாக படிக்கணும் ஓகேவா. ஆல் டாபிக்ஸ் என்னன்னா அதுக்கூடிய புக் பேக்கு, அப்புறம் அதனுடைய பாக்ஸ் டாபிக், அதுக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச் நீங்கள் தான் பண்ணணும். 6th 7th இந்த ரெண்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே, எல்லா லெசன் இந்த 8 லெசனுமே இருக்கும், இந்த 8 நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணால் 11th பார்த்தீங்கன்னா 12th வராது, வெறும் 11th மட்டும்தான் வரும். 11th புக் பேக்கும் பாக்ஸ் டாபிக் ஒன்லையும் மட்டும் படித்தா போதும். ஏன்னா இப்போ சிந்து சமநாகரம் இருக்கா, இது 11th புக்லேயும் வந்து சிந்து சமநாகரமே ஒரு டாபிக் இருக்கும். அதே குப்தர்கள் வந்து அதேமாரி 11th புக்கில் குப்தர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், டெல்லி சுல்தானும் அதே மாதிரி இருக்கும். இந்த டாபிக், இந்த 8 டாபிக் எல்லாமே எப்படி 6th 7th புக்கில் இருக்கோ அதே மாதிரி 11வது ஹிஸ்ட்ரி புக்குன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஓகே அதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து படிக்கும்போது குரூப் ஃபோருக்கு படிக்க போகிறீங்கன்னா இந்த 8 லெசனுக்கும் புக் பேக்கும் பாக்ஸ் மட்டும் படிங்க, ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்ல. நல்லா புரிஞ்சுதுங்களா, அதாவது 11th புக்கில் படிக்கும்போது நீங்கள் 6th 7th வந்து ஃபுல்லாகவே படிச்சிங்க. ஆனால் 11th புக்கில் படிக்கும்போது குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக் வச்சும் அந்த லெசன் இருக்கக்கூடிய, இப்போ சிந்து சமநாகரம் வந்து +1 புக்கில் இருக்குன்னா அந்த +1 புக்கில் சிந்து சமநாகரத்தை எடுத்து அதில் வந்து பாக்ஸ் டாப்பிக்கும் ப்ளஸ் புக் பேக் இது ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் படிங்க, உள்ள கண்டென்ட்டை படிக்க தேவையில்ல. மேக்ஸிமம் அதில் தான் கேள்வி கேட்பாங்க, அதை தாண்டி கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இல்லை சார் நான் வந்து குரூப் டூக்கு படிக்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து உள்ள கொஞ்சம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்டும் நீங்கள் படிச்சாகணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் 6-7th இப்போ குரூப் 2 படிக்க போறோம் அப்படின்றவங்க என்னன்னா 6-7th அந்த ஆல் டாபிக் எல்லாமே அந்த 8 லெசன் படிச்சாகணும் பிளஸ் 11th வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸும், அதில் எல்லா சம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் படிச்சாகணும், இந்த
இதையும் சேர்த்து படிக்கணும். அதாவது இந்த எத்திக்ஸ் வரக்கூடிய இந்த மூணு லெசன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எட்டு லெசன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லெவல்த்து புக்கில் இருக்கும். அது ஒரு எட்டு, இது ஒரு எட்டு, எட்டு எட்டும் பதினாறு, இது ஒரு பார்த்தீங்கன்னா மூணு, மொத்தம் ஒரு பத்தொம்பது லெசன் நீங்கள் வந்து குரூப் டூக்கு. ஸோ அப்போ நீங்கள் குரூப் டூக்கு படிக்க போனீங்கன்னா இந்த பத்தொம்பது லெசன் படிக்கணும், குரூப் ஃபோருக்குனா இந்த பன்னெண்டு லெசன் படித்தா போதும். ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும், இந்த இந்திய வரலாறுந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் உங்களால் ஈஸியாக போட முடியும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்கள் ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். நான் அந்த உங்களை அந்த சிலபஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம சொன்ன எல்லா டாப்பிக்குமே அதிலே கவர் ஆயிடுச்சு. நான் வந்து அனலைஸ் பண்ணது வரைக்குமே இதில் தான் கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக கேட்டிருக்காங்க. இதை தாண்டி அந்த கேள்வி கேட்கறதில்ல, அப்படியே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்டான கேள்விகள் கிடையாது. எதனா ஒரு சின்ன ஒரு லெசன்லேருந்தோ சின்ன ஒரு டாப்பிக்லேருந்தோ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த ஒரு வருஷம் அந்த கேள்வி, அடுத்த வருஷம் வேறு கேள்வி கேட்பாங்க, ஒரு வருஷம் தான் அந்த கேள்வி வருதுனா அதுக்காக நீங்கள் உங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வரக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா, அதாவது ஒன்பதுக்கு நீங்கள் ஒன்பது எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ஒன்பதுக்கு ஏழு மார்க் இல்லை எட்டு மார்க் எடுத்தாலே போதும், அந்த ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பத்து லெசனை நீங்கள் வந்து வேற எதனா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்களா, அந்த பத்து கொஸ்டினில் பத்து கொஸ்டினும் போகணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும், வேலை வாங்க முடியாது. பத்து கொஸ்டின் நம்ம எட்டு கொஸ்டின் போட்டிருக்கோமா, அந்த எட்டு கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கா, ஓகே ரைட், மீதி ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தால் போதும், உங்களால் கண்டிப்பாக போட முடியும். இந்த எட்டு கொஸ்டின் போட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே மீதி ரெண்டு கொஸ்டின் தெரியலனாலும் உங்களுக்கு அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் வரும். பரவாயில்ல, நமக்கு எட்டு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதே விட்டு நம்ம ஒன்பது கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு கொஸ்டின் தெரியலையே, ஒரு கொஸ்டின் தெரியல, அந்த ஒரு கொஸ்டினே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் எந்த லெசன் வந்ததுன்னு தேடி தேடி அதை படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நீங்கள் கடைசியில் ஹிஸ்ட்ரியிலேயே உட்காந்துட்டு போய் தவிர மற்ற லெசன் படிக்க முடியும். ஏன்னா இது நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ஒரே சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகும்போது நீங்கள் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்படின்னும்போது மேலோட்டமாக ஒரு சில இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடணும், அதை விட்டு ஃபுல்லாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி படிக்கல, டிஎன்பிசி படிக்கிறீங்க. அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை அப்படி ஏற்றுக்காம நான் வந்து இதில் வந்து புலி, நான் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து எல்லாமே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மேக்ஸ் வரும் படிப்பேன் சொல்லிட்டு உட்காந்து அதிலே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மேக்ஸில் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துருவாங்க, பட் ஆனால் மற்ற சப்ஜெக்ட் விட்டுருவாங்க. இந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும், இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், இதில் வந்து நான் ஃபுல்லாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. டிஎன்பிசி பொறுத்தவரைக்குமே ஒரு சப்ஜெக்டில் வெல்விஷாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் முட்டாள் தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆவரேஜாக இருந்தாலே போதும், அவங்க தான் வந்து பிரில்லியன்ட், சரிங்களா? ஒரே சப்ஜெக்டில் நீங்கள் வெல்விஷாக இருக்கிறத விட எல்லா சப்ஜெக்டும் ஆவரேஜாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். டிஎன்பிசி பொறுத்தவரைக்குமே நீங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு இந்த எட்டு லெசனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணுங்க. இந்த எட்டு லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு லெசன் படிங்க, ஓகேவா? அதை படித்தாலே போதும், ஹிஸ்ட்ரியிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலுமே குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூ ஆகட்டும், குரூப் ஃபோர் ஆகட்டும், இந்த பன்னெண்டு லெசன் தாண்டி கேள்விகள் வராது, சரிங்களா? அப்படியே கேட்டாலுமே அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் கூட குரூப் ஃபோர் ஆச்சுன்னா புக் பாக்ஸ் டாபிக் கேட்கலாம், அப்படிலாம் புக் பேக் கேட்கலாம், அதை தாண்டி உள்ளலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது குரூப் டூ கொஸ்டினாக தான் இருக்கும், மற்றபடி வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்தாலே 90%, சரிங்களா, 90% கேள்வி வந்து உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும், சரிங்களா? எவ்வளோ 90% கேள்வி வந்து உங்களால் அசால்ட்டாக வந்து போட முடியும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல போதும். இந்த 12 லெசனை எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு ஐடியா நீங்கள் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த ஆர்டரில் படிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக போயும். சிந்துசம் நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியா, முகலாய பேரரசு அப்படின்ற மாதிரி இந்த கேட்டகரியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ எப்படி படிக்கணுன்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா சிந்துசம் நாகரிகம் என்னென்ன புக்கில் இருக்குது, சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது, அதுமாதிரி லெவல்த்து புக்கில் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துங்க. பிடிஎஃப் கூட நம்ம ஆன்லைனில் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி படிங்க, ஓகேவா? இதில் வந்து சிந்துசம் என்ன சொல்லியிருக்காங்க, படிக்கும்போது எப்படி சொல்லியிருக்கேன், அந்த ஆறு மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிங்க, ஓகே லைட்டாக இது இதுதான் சொல்ல வராங்களா. அப்புறம் வந்து பார்த்தா அதில் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா, ஓகே ரைட், இவ்வளோ வந்து நோட்ஸ் இருக்கா, அதை என்ன பண்ணுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நோட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு லெசன் மட்டும் படிங்க. ஒரு எப்படி வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நான்கு மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண, நாளைக்கு நீங்கள் புதுசாக வேறு ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா இன்றைக்கி எடுத்தது நாளைக்கு ஒரு வாட்டி விஷயம், இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி நீங்கள் சிந்துசம் நாகரிகத்தை பற்றி திங்க் பண்ணி வச்சுங்க. திங்க் பண்ணிட்டு நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாகி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் தான் அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் குப்தர்களா குப்தர் எடுங்க. இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒன் பை ஒன்றா படிச்சு வந்தீங்கன்னா பண்ணும்போது என்னென்னா நேற்று என்ன எழுதுனீங்களோ அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அடுத்த நாள் காலைல படிக்கணும். அதேமாதிரி அது அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எந்த நோட்ஸை பற்றியே திங்க் பண்ணணும். இப்படி பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு 15 நாளில் உங்களால் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்கள் கையில் 10 மார்க் இருக்குது, சரிங்களா? ஒரு 15 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா உங்களால் 10 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுங்க.
கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே வந்து எப்பவுமே வந்து மேலோட்டமான கேள்வியிலே கேட்குறாங்க. புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் நல்லா வந்து தரவு பண்ணிங்க. அதேமாதிரி ஆண்டுகள் தரவான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேட்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஆண்டுகளை மனப்பணம் பண்ண அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி யார், இதுக்கு பின்னாடி யார் அப்படின்னா வந்து இந்த காலமுறையை தான் வரிசைப்படுத்தணும்னு சொல்லுவேன். அவங்க வந்து இயர்ஸை வந்து அப்படியே டேரெக்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் இயர்ஸ்லாம் நீங்கள் மனப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிச்சிட்டா போதும். ஸோ முக்கியமான போர்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். மற்றபடி வந்து எல்லாமே வந்து இப்போ அரசர்கள் பதவியேற்ற காலம்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த அரசர் வந்து எப்போ பதவியேற்றார், இந்த அரசர் இறந்த ஆண்டு எது, இந்த அரசு வெற்றி பெற்ற போர் எந்த ஆண்டு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த அரசருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, இப்போ வந்து முகலாய பேரரசை வந்து காலமுறை வரிசைப்படுத்தினா யார் வரும், ஃபர்ஸ்ட் பாபர், அப்புறம் மதன ஹிமாயுன், அப்புறம் அக்பர், அப்புறம் வந்து ஜஹாங்கீர், அப்புறம் ஷாஜகான், அப்புறம் அவுரங்கசீப். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தா வரிசைப்படுத்துவாங்க. இவங்க வந்து இயர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ இயர்ஸ் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயர்ஸ்க்கு எதனா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்கள் வந்து அந்த ஆர்டர் படி படித்தாலே போதும், உங்களுக்கு இயர்ஸ் தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ ஒரு கதை மாதிரி படிச்சு வச்சிங்க. ஒவ்வொரு கதையும் நீங்கள் படிச்சு சிந்தோலி படிச்சுருங்க, அதை போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக பதிஞ்சிடும். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் போரான சப்ஜெக்ட் தான். அது என்ன பண்ணினா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கூட கம்பைன் பண்ணி படிங்க. இல்லை வந்து நீங்கள் படித்து விஷயத்தை அது கூட கம்பைன் பண்ணி அவங்களோட வந்து ஒரு மெர்ஜி பண்ணிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக மாறிடும். சரிங்களா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தான் உங்களால் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக வந்து கன்வே பண்ணிட்டு போக முடியும். அப்படின்னா ஹிஸ்ட்ரி போர் சப்ஜெக்ட் போர் சப்ஜெக்ட் போர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் தான் உங்களை வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, அதாவது உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்தே டிஎன்பிசியை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்காமல் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை எடுத்து உங்கள் லைஃபோட ஹிஸ்ட்ரியை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா போதும், வரலாற்றில் நீங்களே இடம் பிடிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி தொடர்பான ஃபுல் அனலைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை தாண்டி என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஸோ இந்திய தேசிய போராட்டம், விடுதலை போராட்டத்தை பற்றின அதில் நம்ம என்ன லெசன்லாம் படிக்கணும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து விளையாடுறேன் சொல்கிறேன். அதுவரை உங்களுக்கு அருள் சுந்தரோட அகாடமி. தேங்க்யூ.